என்று சொல்லுகிறேன் ஐயா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறேன். ஓ ராமா சாத்தியாங் காமா பாபா உக்காமா பாபாலா சந்தாலாரா தலாரியா, எங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உயர்ந்த நாமத்தை உயர்த்துகிறவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, மகிமையே மகத்துவமே மாறாதவரே, பெரிய காரியங்களை நிறைவேற்றுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்து கிருபையினால் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அவைகளையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி எறிந்துவிட்டு அவைகளை நினையாமலும் இருக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே துதிக்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நீரங்கள் மேல் பாராட்டின அன்பு எவ்வளோ பெரியது ஆண்டவரே, எவ்வளோ பெரிதையா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பான எங்கள் அருமையான மகிமையான இன்பமான பரிசுத்தாவியானவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நிறங்களை மனப்பூர்வமாக நேசித்து நாங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக எங்களுடைய அற்பமான இந்த பாவ சரீரத்தை உம்முடைய ஆலயமாய் தெரிந்து கொண்டு எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களோடு கூட இருந்து எங்களுக்காகவும் எங்களுக்குள்ளும் எங்களை கொண்டும் தேவன் நிறைவேற்றி கொண்டு வருகிற அற்புத கிரியைகளுக்காக இரட்சகா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நிர்மலமாய் போய்விடாதபடி ஒவ்வொரு நாளும் பரத்திலிருந்து கிருபைகளை தந்து எங்களை நிலை நிறுத்தி எங்களை உயர்த்துகிற மேலான கிருபையை மனப்பூர்வமாய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். உயர்ந்தவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகத்துவம் உள்ளவரே மாறாதவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து நாங்கள் உம்மை வாழ்த்தி வணங்கி மகிமைப்படுத்தி நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ராமா தாலாரியாந்தோ ராசா தலாரியா மந்தலாசலாரியா, ராஜாவே ஓ ராபாசலாரியா அந்தலாரியா, நிக்கபாபாலா தலாரி அம்பலா தலாரியா, ஜீசஸ். ஓ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற பரிசுத்தாவியானவரே, வாக்கு கணங்காத பெருமச்சுகளோடு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் எங்களை நடத்துகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, பலப்படுத்துகிறவரே, எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறவரே, நீதியின் சூரியனே, ஜபத்தை கேட்கிறவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். விடிவெளி நட்சத்திரமே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் புத்தி கட்டாத காரியங்களை எங்களுக்காய் செய்கிறவரே,
தந்தையோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் எங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படி எங்களுக்காய் செய்து முடிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். இருக்கிறவராய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எனக்காக எல்லாவற்றை செய்து முடிக்கிறவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் சிந்தனைகளை அறிந்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். விடிவழி நட்சத்திரமே உம்மை துதிக்கிறோம். ஏழு நட்சத்திரங்களை கைகளிலே ஏந்தி கொண்டு குத்துவிளக்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஐயா இருக்கிறேன் என்று வாக்குறித்தவரே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே என்னென்றைக்கு நீடித்திருக்கிறவரே ஆண்டவரே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறவரே உமக்கு நன்றி 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 நன்றி. நீர் எவ்வளவு நல்லவர் நீர் எவ்வளவு நல்லவர் உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரியதா ஆண்டவரே உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரியதையா உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரியதையா உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரியதா ஆண்டவரே. ஓ ராமாத்தியாரா சந்தூராரா தலாரி ஏசபா கிருபை கிருபை கிருபை. மாண்டை தேவனே நான் சேர சேலோவை சோமந்து
Yeah.
Yes.
வாழ்த்து கொண்டே இருங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருங்க. ஓனா பாதாளம் தாலா சீக்கா மாவுரியா ஒக்கா எல்லார் வாயை திறந்து, ஒருவரால் வாயை மூடிக்கொண்டு கூட எல்லார் வாயை திறந்து ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதித்து உங்களை பிரசன்ன போதப்பா. தேவ பிரசன்ன இறங்கி வரும்படியா தேவ
இன்பமும் ஏற்றதுமாயிருக்கு. இந்த உலகத்துல ஒரே ஒரு இன்பம் உண்டானா அது தேவனை துதிக்கிறது. அதை தவிர இந்த உலகத்துல வேற இன்பம் இல்லை. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் கர்த்தரை துதிக்க முடியுமானால் அது எவ்வளவு இன்பமானது தெரியுமா? எரேமியா சொல்லுவான், இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்ரு தன் கையை நீட்டினான். சத்ரு எதுல கை நீட்டுவான்னு தெரியுமா? ஒரு நாள் இன்பமாயிருந்த துதி, ஒரு நாள் இன்பமாயிருந்த கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை துதிக்கிற, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று பரிசுத்தவான்கள் சொன்ன அந்த பேரின்பத்தை ஆண்டவரே
சமூகத்துக்கு வருவேனால் வாய திறவுங்க திறவுங்க. ஒரு அபல தலாரி அந்த லாரி நீ கபாபாரி ஆவினால் நிறையுங்க. தேவ வரத்தினால் உனக்கு கிடைக்கப்பட்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. அனல் மூட்டுங்க. நல்ல வாயை திறந்து விடுதலையோடு துதியுங்கள். சிந்தனைகளை எல்லாம் விளக்குங்கள். சிந்தனைகளை விளக்குங்கள். ஆவியானவர் ஊற்றுங்கள். துதித்து என் துயரத்தெல்லாம் மறப்பேன் என்று சொன்னீங்களே. உங்கள் இருதயங்களை துயரப்படுத்துகிற பாரங்களை எல்லாம் அகற்றுங்கள். உங்கள் துயரத்தை ஊற்றுங்கள். உங்கள் பாரத்தை இறக்கி வையுங்கள். உங்கள் வேதனையை சொல்லுங்கள். அக்னி பற்றி அறிவதாக, அக்னி பற்றி அறிவதாக, அக்னி பற்றி அறிவதாக, தேவ அக்னி பற்றி அறிவதாக. வரங்களை எழுப்பி விடுங்கள். அந்நிய பாஷைகளை பேசுங்கள். தீர்க்க தரிசனம் உரையுங்கள். புதிய அபிஷேகத்தை பெறுங்கள். புதிய பாஷைகளை பேசுங்கள். புதிய வல்லமை அனுபவிங்கள். ஆவியான விடுதலை அனுபவிங்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை இருக்கிறது. விடுவிக்கிற ஆவியார் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஓராவ தலவர தலாரி அம்பர தலாரி ஓராவ ஷபாபல நிபாபர தலாரி அம்பலார தலாரிய. தேவன் தமிழ் ஜனங்களை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பெற அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் பனி போல ஆண்டவர் இறங்கி இருக்கிறார்.
சிருஷ்டிக்கும் யஜமான நீரே, சர்வ சிருஷ்டே காப்பவ நீரே, எங்கள் இதயத்திலும் Hallelujah.
Jesus.
பெற்றுக்கொள்ளுகிற முறைகள் வித்தியாசம். நான் ரெண்டு வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டு ஜெபிக்கிறேன்.
நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவர். ஆனால் எல்லாருக்கும் ஒன்று போல ஆண்டவர் பதிலளிக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க, ஏன்னா வேத வாக்கியங்களை தியானித்து ஜபிக்கிறனால நினைக்கிறேன். முதலாவதாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:8 கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளு, அதுக்கு தகுதியே சொல்லப்படலை. யாரானாலும் சரி, யாரானாலும் ஆண்டவர்கிட்ட போய் உன்னுடைய என்னுடைய தேவைகளை நான் சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து நீ அதுக்கு தகுதி இல்லை, நீ கேட்கறதுக்கு நான் உனக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்லை என்று ஆண்டவர் யாரையுமே சொல்ல மாட்டார். யாரெல்லாம் தேவன் தருவார் என்று விசுவாசத்தோடு போய் கேட்பாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிறதுக்கு இது ஜபத்திலே வந்து ஒரு ஸ்டெப். நீங்கள் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லியிருக்கேன். இப்போ ஜபம் என்று சொல்லுகிறது முதலாவது ஆண்டவர் கொடுக்கிறது, ஆண்டவர்கிட்ட கேட்கிறது. நாம் என்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியும் தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜபத்துக்கு தேவன் பதிலளிக்கிறவர். நீங்கள் வேத புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்தீர்களானால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் இல்லை, தம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, யார் யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்தார். குஷ்டரோகிகள் வந்தார்கள், வியாதி உள்ளவர்கள் வந்தார்கள், என்ன சித்தமாக என்ன சுத்தமாக்கும்னு கேட்டாங்க. யார் யாரெல்லாம் கேட்டாங்களோ அதுக்கு எந்த தகுதியுமே இல்லாமல் ஆண்டவர் கொடுக்குறார். இது ஜபத்தினுடைய முதல் படி. ஆனால் ஜபத்தில் இன்னொரு படி இருக்கு. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் தயவு செய்து 6:37-38 மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மத்தேயு 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அளவினால் தேவன் உங்களுக்கு அளக்கப்படும். இது இரண்டாவது ஆண்டவர்கிட்ட ஒரு பெற்றுக்கொள்கிற வழி. என்ன வழினா, நீங்கள் கொடுங்கள், கேளுங்கள், மூன்றாவது நீங்கள் கொடுங்கள்.
இதுக்கு ஒரு அளவு சொல்லியிருக்கு. கேளுங்கள் கொடுக்கப்படும்னா, நீங்கள் 5 ரூபா கேட்டால் எவ்வளோ தான் கிடைக்கும்? அதான் கிடைக்கும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் 10 ரூபா கேளுங்க, அவர்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது, 100 ரூபா நோட்டு தான் இருக்குது. நீங்கள் 10 ரூபா கேட்டீங்க, பரவாயில்லப்பா என்கிட்ட 100 ரூபா இருக்குது எடுத்துகிட்டு போ, சொல்ல மாட்டீங்க, பக்கத்து கடையில் மாற்றி 10 ரூபா தான் கொடு, அதுக்கு மேலே 11 கூட கொடுக்க மாட்டீங்க. எவ்வளவு கேட்குறீங்களோ அந்த அளவு கிடைக்கும். உங்களோட விசுவாசம் 10 ரூபா தான் அப்படின்னா அந்த 10 ரூபா தான் கிடைக்கும். உங்களோட விசுவாசம் எவ்வளோ இருக்கோ, நீங்கள் விசுவாசத்தினால 10 ரூபா கேட்டிங்கன்னா 10 ரூபா கிடைக்கும். அவர் சொன்ன மாதிரி அந்த 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும், அவன் பிழைப்பான். அவன் விசுவாசத்தின்படி அவன் வார்த்தையை சொன்னார். நீர் வந்து சுகமாக்கும், வந்து சுகமாக்கினார். இப்படி ஒவ்வொருவரும் என்ன சொன்னாங்களோ, என்ன கேட்டாங்களோ, அதன்படி ஆண்டவர் அவங்களுடைய வார்த்தையின்படி அவங்களுக்கு செய்துட்டார். ஆனால் இங்க அடுத்த ஒரு அளவு சொல்றாரு, நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அதே அளவினால் ஆண்டவர் என்ன செய்வார், திரும்ப அளப்பார். நீங்கள் ஸ்பூனில் கொடுத்தா ஆண்டவர் ஸ்பூனில் கொடுப்பார். பக்கத்து வீட்டில் உங்கள் வீட்டில் சர்க்கரை இல்லை, பக்கத்து வீட்டு அக்காட்ட போய், அக்கா ஒரு டம்ளர் சர்க்கரை கொடுங்க நாளைக்கு தரேன், கடையில் வாங்கிட்டு அப்புறம் நாளைக்கு தரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கா சர்க்கரை கொடுப்பாங்க. நீங்கள் நாளைக்கு எதில் கொடுப்பீங்க? அது டம்ளரை பத்திரமாக வச்சுருப்பீங்க, அதை விட பெரிய டம்ளரில் கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டில் பெரிய படி இருக்குன்னு சொல்லி படியில் கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்க. அக்கா எந்த டம்ளரில் கொடுத்தாலும் அதே டம்ளரில் நீங்கள் ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம எப்படி கொடுக்குறோமோ அப்படி தான் ஆண்டவர் நம்ம கொடுப்பார். அதுக்கு மேலே ஆண்டவர் அளக்க மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, கொடுக்கும்போது என்ன செய்வாங்களா, ஐயோ கேட்ட உடனே அக்கா கொடுத்தாளே அப்படின்னு கொஞ்சம் அமுக்கி, கொஞ்சம் 2 குலுக்கி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள. ஆனால் அளவு அதான், டம்ளர் அதான். ஆனால் ஒரு அமுக்கு அமுக்கி, ஒரு குலுக்கி, மன போனஸ் கொஞ்சம் அதில் இறங்குற மாதிரி 2 குளிப்பார். இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து பாருங்கள், அதுக்கு அளவு இருக்குது. இது கேட்கறது இல்லை, இது கொடுக்கறதுனால. அதனால்தான் வேதம் நமக்கு அடிக்கடி சொல்லுது, கொடுங்கள் கொடுங்கள், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தரை கடன் கொடுக்கிறான். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய சுபாவத்தில் கேட்கறது மாத்திரம் இல்லை, நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவ சுபாவத்தில் என்ன இருக்கணும்னா கொடுக்கிற சுபாவம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த சுபாவத்தில் வளரணும். மற்றவர்களுக்கு எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு வந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுப்பது எதற்குன்னு கேட்டிங்கன்னா கொடுக்கறதுக்கு. அதில் நாம் வந்து சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நாம் தாராளமாய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு நாள் கடன் வைக்கவே மாட்டார். ஆண்டவர் வந்து ஒரு நாள் யாராக இருக்க மாட்டார், கடன்காரனாக இருக்கவே மாட்டார். அவரை கடன்காரன் ஆக்கணுமானா நம்ம யாராக்கணும், அவரை கடன்காரன் ஆக்கிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா
ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தரை கடன் கொடுக்கிறார். ஒரு ஏழைக்கு நீங்கள் இறங்கி பாருங்கள், உதவி செய்து பாருங்கள், ஒரு இறக்கம் காட்டி பாருங்கள். நான் எல்லா பயத்தோடும் சொல்லுவேன், தேவங்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு தாருன்னு கேட்க வேண்டியதில்லை. நேற்றுக்கு 50 ரூபா கடன் கொடுத்தல, அதை வந்து தாருன்னு உரிமையாக கேட்கலாம். எங்க நீங்க வந்து ஒரு தேவைக்கு ஒருத்தங்கிட்ட கேட்கறது டிஃபரண்ட், ஆனால் கடன் கொடுத்த காசை திருப்பி கேட்கறது எப்படி இருக்கும், எப்படி கேட்பீங்க சொல்லுங்க? இதை கடன் கொடுத்து வாங்கினது இல்லையோ, கடன் கொடுத்தா எப்படி கேட்பீங்க? வச்சுட்டு போன்னு கேட்பீங்க, குடுன்னு உரிமையாக கேட்பீங்க. அப்போ நமக்கு உரிமை எப்பன்னு கேட்டிங்கன்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் கத்திர கடன் கொடுக்குற. நீங்கள் எப்போதுமே கொடுத்து பாருங்க, நமக்கு அதுக்கு ஒரு கிருபை வேணும். கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு கிருபை வேணும். கத்த நிச்சயமாக அதுக்குரிய பலனை தருவார் எனக்கு தெரியும். கத்தருடைய ஆசீர்வாதத்தை தேவன் பிரத்யட்சமாய் கொடுத்திருக்கிறதை நான் அனுபவித்திருக்கிறேன், அனுபவித்து கொண்டு வருகிறேன். நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு முறை கேப்ரியல் மைக்கேல்லாம் சின்னவங்களாக இருக்கும்போது என்னை ஒரு கன்வென்ஷனுக்கு அழைத்திருந்தாங்க. அப்போது நான் நினச்சேன், சரி பிள்ளைங்க வீட்டிலே இருக்காங்க, லீவு நாள் அவங்களுக்கு, சரி வீட்டிலே இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கன்வென்ஷனுக்கு அவளை அழைச்சிட்டு போனேன். போக வர டிக்கெட் எடுத்துட்டேன். அந்த கூப்பிட்ட பாஸ்டர் நல்ல ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். எல்லாம் ஹோட்டலில் 3 நாள் தங்கி நல்ல சாப்பாடெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அப்போல்லாம் கையிலெல்லாம் ரொம்ப சஃபிஷியன்ட் காசெல்லாம் என்கிட்ட கிடையாது. ஒரு அந்த பேர்ஸில் ஒரு 120 ரூபாய் என்னமோ இருந்துச்சு பேர்ஸில் நான் வச்சுருந்தேன். கன்வென்ஷன் முடிஞ்சது. பாஸ்டர் ரொம்ப வசதியான பாஸ்டரில், ஆனால் அந்த வசதியில் அவர் ரொம்ப வந்து கவனித்தார். இப்போ வரும்போது கன்வென்ஷன் முடிச்சுட்டு வரும்போது நான் ஜோம் பண்ணி புறப்படும் போது அந்த பாஸ்டர் ஒரு கவர் கொடுத்தார், காணிக்க கொடுத்தார். நான் ஜோம் பண்ணிவிட்டு, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப காசு செலவு பண்ணியிருக்கிறீங்க, பாவம் ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு எங்களுக்கு தான் சாப்பாடு கொடுத்துட்டீங்கள, 3 நாள் நாங்கள் சாப்பிட்டுட்டோம், ஹோட்டல் வேறு அரேஞ்ச் பண்ணி ரொம்ப செலவு பண்ணிக்கிறீங்க, வேறு நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இதை நீங்களே வச்சுங்க. அவர் இல்லவே இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நீங்கள் வச்சுங்கன்னார். இல்லை எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பண்ண ஜெபிச்சிட்டேன், நான் உங்களுக்கு காணிக்க வச்சுட்டேன், வச்சுங்கன்னு வச்சுட்டேன், கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு என்னென்னா 120 ரூபா பயப்படுதுல, பர்ஸில் இருக்கு, பிள்ளைங்களுக்கு வரும்போது ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். நைட்டில் ட்ரெயின் ஏறினோம், காலையில் எழும்பி காஃபிக்காரன் வந்தான், பிள்ளைங்களுக்கு காஃபி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பர்ஸை திறந்தால் பர்ஸ் காலி, ஒரு பைசா கூட இல்லை பர்ஸில் எடுத்துட்டாங்க யாரும். எனக்கு ஒன்றுமே விளங்கலை, யாரா நம்ம பர்ஸை யார் எடுத்தது, பேக்கில் இருந்து யார் எடுத்தது? நான் கேப்ரியலை கூப்பிட்டு, கேப்ரியல் இல்லை பர்ஸில் காசு வச்சேன்டா, யாரோ எடுத்துட்டாங்க. அவன் சொன்ன, நான் தான் எடுத்தேன், நான் தான் எடுத்தேன், அது பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார், அதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார்,
யாருமே காணிக்க போடுற மாதிரி இல்லை. சரி, நான் காணிக்க போடுறதுக்கு பார்த்தேன் உங்கள் பாட்ஸ், சரி உங்கள்கிட்ட நீங்கள் எதாவது வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு இதை தூக்கி நான் போட்டேன். இந்த காசு என்கிட்ட வேற காசே இல்லை, இதை தூக்கி போட்டேன்ற. சரி, அவன் ஒன்றும் சொல்லலை. சரி, அவனுக்கு உள்ள கிருபை. சரி, அவன் ஏன் அவனை கர்த்தருக்கு போட்டதை ஏன் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணது? அதை என்கரேஜ் பண்ணி விட்டு வந்துட்டேன். காசே இல்லாமல் எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. டீ கூட குடிக்காமல், ஏன்னா வர்ற போகிற டிக்கெட் கையில் இருக்க, அதெல்லாம் வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, நெக்ஸ்ட் சண்டே, ஒரு அம்மா வந்து ஒரு கவர் கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பாஸ்டர் இது வந்து கேப்ரியலுடைய படிப்பு செலவுக்காக அப்படின்னு கொடுத்தாங்க. இது அவனுடைய ஸ்கூல் ஃபீஸுக்காக. அப்போல்லாம் ஃபீஸ் கட்டுறதெல்லாம் ரொம்ப கடினமான காரியம். ஃபீஸ் கட்டணும்னா அது என்ன ஃபீஸ் பெரிய மலையாக கட்ட போகிறாங்க. அப்போல்லாம் ஃபீஸ் எல்லாம் அவன் படித்த காலத்தில் ஃபீஸ் என்ன மலையாக கட்டியிருப்பான், சில 100 தான். நான் எல்லாம் தாழ்மையோடு சொல்கிறேன், அவன் படித்த வரைக்கும் அவங்க தான் ஃபீஸ் கட்டினாங்க. அவன் படித்த வரைக்கும் அந்த ஃபீஸ் அவன் தான் கட்டினான். அப்போ தான் நான் யோசித்தேன், 100 கட்டினாக்கு அவனுக்கு ஃபீஸு, இதே தான் அவன் 1000 போட்டிருந்தான்னா. நிறைய வேலைகளில் கத்துறக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஒன்றுமே இல்லாத வேலையில் இருக்கிறத கொடு அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை கொடுக்கிற வேலையில் கர்த்தர் வந்து எனக்கு நடத்துகிறத நான் பார்த்துருக்கேன். கர்த்தர் எனக்கு அந்த வழி நடத்துகிறத பார்த்துருக்கேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு நாள் எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை. இப்போது நானும் இங்கே பிரதர் டேவிட் இங்கே இருக்கிறார், அவர் ரெண்டு பேரும் தான் விசிட்டிங் போவோம். பிரதர் டேவிட், பிரதர் பிரசாத், அவர் நைட் டியூட்டி வரும்போது கூட வருவார். டே டியூட்டி வரும்போது என் கூட வருவார். அவர் அடுத்தவர் டே டியூட்டி வரும்போது மாற்றி மாற்றி வருவாங்க. ரெண்டு பேரும் சாயங்காலம் விசிட்டிங் போனோம். நீங்கள் நினச்சிக்காதீங்க விசிட்டிங் போனால் எதுக்கு காசுக்கு போனால் நினைக்காதீங்க. இப்போ தான் நான் விசுவாசிய வீட்டில் காசு வாங்குகிறேன். என்னை வந்த கட்டாயம் பண்ணி முன்னால் ஒரு முறை கொடுத்தா சொல்லிட்டே வாங்குவேன். இந்த பாருங்க, இதான் ஃபஸ்ட்டு, இதான் லாஸ்ட்டு. இனிமேல் வரும்போது காணிக்க கொடுத்தா உங்கள் வீட்டு விசிட்டிங்க தான் லாஸ்ட்டு. இனிமேல் காசு கையில் கொடுத்தீங்க, விசிட்டிங் வரும்போது காசு கொடுத்தீங்க, நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவேன், போகவே மாட்டேன். போகும்போதெல்லாம் காசு கொடுக்குற வீட்டுக்கு. இந்த நாளைக்கு நம்ம காசுக்கே வர்றோங்கிற மாதிரி நம்ம ஊழியை நம்ம சீப்பாக போயிடும். அதனால் விசு இப்போ தான் எப்போது போகிறேன், அதனால் நீங்கள் சந்தோஷம் கொடுக்குறீங்க, வாங்கிக்கிறேன். ஆனால் தொடர்ந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னதுன்னா காலில் தைக்க மாட்டேன். அது என்னுடைய பிரின்சிபல். அப்போ அன்றைக்கு விசிட்டிங் வழக்கமான விசிட்டிங் போனேன். புறப்படும் போது ஆண்டி சொன்னாங்க, இன்றைக்கு ராத்திரி சாப்பாடு இல்லை, என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு. நான் கத்திர சோதனை பண்ணுவேன். அப்போது அந்த வீட்டுக்கு போனோம். அவர் என்னை கட்டாயம் பண்ணி ஒரு 50 கையில் கொடுத்து, நான் சின்ன வேண்டான்னு சொன்னேன், இல்லை பாஸ்டர் நீ கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும் சொல்லி கொடுத்தார். உடனே ஒரு ஆசை, பக்கத்திலே தான், பக்கத்தில் பக்கத்துலேயே வீடு. உடனே நான் யோசித்தேன், இந்த வீட்டு காசை கொண்டு வீட்டில் 50 போதும் சாப்பாட்டுக்கு, 74 50 போதும். இந்த காசை கொண்டு வீட்டில் கொடுத்துட்டா இனி அடுத்த விசிட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வரும்போது ஆண்டி சாப்பாடு பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் வீட்டுக்கு போயிட்டு போயிடலாம். ஒரு சந்தில் இருந்து மெயின் ரோட்டுக்கு வரணும், வந்து லெஃப்டில் வரணும் வீட்டுக்கு. இவர் முன்னால் போயிட்டுருக்கார், பிரதர் முன்னால் போயிட்டுருக்கார்.
நான் பின்னால் சைக்கிளில் வரேன், அவர் முன்னால் சைக்கிளில் போகிறேன். அப்போது அந்த ரோடு பக்கத்தில் வரும்போது கிளியர் சவுண்டு கேட்குது, ரைட், வலது பக்கம் திரும்பு. நான் இடது பக்கம் திரும்பணும், எனக்கு பின்னால் சொல்கிறாங்க வலது பக்கம் திரும்புன்னு. ஆண்டவரே, வலது பக்கம் திரும்பணுமா? உடனே பிரதர் முன்னால் போயிட்டா, பிரதர் கை தட்டி கூட்டு, பிரதர் பிரதர் கொஞ்சம் இருங்க, வலது பக்கம் போகலான். வலது பக்கம் எங்கே போகிறது தெரில, யார் வீட்டுக்கு போகிறது தெரில, வலது பக்கம் போகணும். சரி, வலது பக்கம் கொஞ்சம் தூரம் போன பிறகு லெஃப்ட்டு போகணும். உடனே நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் பின்னால் வாங்க, நான் முன்னால் போகிறேன். சொல்லி அவர் பின்னால் வந்தார், நான் முன்னால் போகணும். ரெண்டு பேரும் போயிட்டே இருங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு ரைட் திரும்பு. நல்ல இந்த இப்போ அந்த காரில் வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி லெஃப்டில் போ, ரைட்டில் போ, லெஃப்டில் போ. எனக்கு அந்த ஏரியா இன்றைக்கு விசிட்டிங் போகிறதுக்கு திட்டமே இல்லை, நோக்கமே இல்லை அங்கே போகிறதுக்கு. கடைசியாக லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்னு சொல்லி ஒரு வீட்டு முன்ன போய் ஆண்டவர் வந்து அந்த வீட்டில் நிறுத்துறக்கு. அங்கே ஒரு விசுவாசி வீடு, அங்கே போய் நின்னேன். அங்கே அந்த பாப்பா மட்டும்தான் இருந்தா. அங்கே வீட்டில் ஒரு மூணு நாலு ஆம்பளை பிள்ளைங்க. அவர் கொஞ்சம் நல்லா தண்ணி அடிப்பார், அவர் கோயிலுக்கு வரமாட்டார். அந்த அம்மா ஒரு நல்ல விசுவாசி. இந்த பாப்பா மட்டும் வீட்டில் இருந்துச்சு. என்னம்மா அம்மா எங்கன்னு கேட்டேன். அம்மா இப்போ தான் வெளியே போனாங்க. அண்ணன்மாரெலாம் எங்கே போனாங்கன்னா எங்கே போனாங்கன்னு தெரில, நீ மட்டும் தனியாக இருக்கிற. சரி, அம்மா எப்போ வருவாங்க கேட்டேன். வந்துடுவாங்க அங்கள். சரி, ஜெபம் பண்ணலாம், நான் வந்தால் நான் சொல்லேன்னு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குமாரி திருநே அவட்ட கேட்டேன், சாயங்காலம் 5 மணிக்கு திடீர்னு மனசில் கேட்க சொல்லு, மத்தியானம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். என்னுடைய உள்ளத்தில் எல்லாம் ஆண்டவர் எல்லாம் சொல்கிறாரு, சாயங்காலம் 5-6 மணி இருக்கும், அவட்ட கேட்குறேன் மத்தியானம் சாப்பிட்டீங்களான்னு. அது மேலங்களையும் பார்த்து முழிக்குது. முழிச்சுட்டு அதுக்கு தான் அங்கள் அம்மா வெளியே போயிருக்காங்க. அம்மா வெளியே போயிருக்காங்களா? எதுக்கு? காலைல சாப்பிட்டீங்களாங்க? அவன் அழுதுட்டா. உடனே ஆவியானவர் அந்த காசை எடுத்த பொண்ணுகிட்ட கையில் கூட நான் 50 பிள்ளை கையில் கொடு. அம்மாட்ட வந்தா இதை வந்து பாஸ்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருமா? இல்லைங்கள் அம்மா அடிப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, நான் சொன்னேன்னு கொடு. கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அன்றைக்கு எனக்கு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அதுக்கப்புறம் போன ஒரு 7-8 வீட்டுக்கு போனோம், ஒருத்தர் கூட பச்சதுன்னு கூட கொடுக்கல. அது எல்லாம் மறக்க முடியாத விசிட்டு எங்களுக்கெல்லாம். பச்சை தள்ளி கூட அன்றைக்கு எங்களுக்கு ராத்திரி 9 மணி வரைக்கும் பச்சை தள்ளி கிடைக்கல. சரி, எப்படியோ பசியாக வந்தாச்சு, இங்கே வீட்டில் சாப்பாடு இல்லை. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தா ஒரு பிரதல பெரிய கேரியர் தூக்கிட்டு வர, வீட்டில் பர்த்டேயா, நல்ல மட்டன் பிரியாணி எல்லாம் செய்து அழகாக கொண்டு வர்றாரு. லேட்டாக அப்போ தான் யோசித்தேன், 50 கொடுத்துருந்தா பருப்பு சோறு தான் கிடச்சிருக்கோம். ஏன்னா எனக்கு சோறு பங்க வேண்டிய யாருக்கு வச்சுருக்கா? இன்னொரு நாளுக்கு வேலையை கொடுத்து அவரை எனக்கு மாட்டணுமா? அம்மா எல்லா கறியும் வாங்கி சமைச்சு பத்திரமா. அன்றைக்கு நல்ல அழகான மட்டன் பிரியாணி 50 கிடைக்குமா? இதை மாதிரி ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் என்ன சில வேலைகளில் இல்லாத நிலைமையில் கொடுக்க வச்சுருக்காரு. இன்றைக்கும் அதுதான் செய்கிறேன் நான். நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கு கர்த்தர் பாஸ்டர் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாருன்னா,
ஒன்று, நீங்கள் நினைக்கிறபடி ஒருவேளை ஜபமாக இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு என் தேவைகளை ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் பெற்றுக்கொள்கிற, அது ஒரு எனக்கு தெரில ஜபத்தை கேட்டு ஆண்டவர் கொடுத்தாரா அப்படிங்கிறது, அது மேலே போய் தான் தெரியும். எப்படியோ ஜபிக்கிறேன், என் தேவைக்கு நான் ஜபிக்கிறேன், அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்குறார். ஆனால் ரெண்டாவது முறை இருக்குது, இதை மாதிரி எத்தனையோ சாட்சிகள் உடனே ஆண்டவர் பதிலளிக்கிறது. இது வந்து நம்ம கொஞ்சம் கொடுத்தா ஆண்டவர் வந்து நமக்கு அடுத்த பலனை உடனே கொடுத்துருவார். எப்போவுமே நான் எனக்கு ஒரு நல்ல பாடம் இருக்குது, எப்போ பர்ஸு காலி ஆகுதோ அப்போ ஆண்டவர் உடனே நிரப்பிடுவார். ஏன் நிறச்சி வைக்கும்போது கேட்க வேண்டாம்ல, நிறச்சிருக்கும்போது தருவாரா? தரமாட்டார். காலி பண்ணிட்டோம், எனக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கு எல்லாம் காலி. கர்த்தர் இன்றைக்கு யார் பர்ஸையோ காலி பண்ண போகிறார், நான் பர்ஸாக காலி பண்ணா வேற யார் பர்ஸையோ ஆண்டவர் காலி பண்ணி எனக்கு தருவார். காலி பண்ணுறேன்னா அனாவசியமாக போயிட்டு பர்ஸில் காசு, சிலருக்கெல்லாம் பாருங்கள் பர்ஸில் காசு வந்துட்டானா அதை செலவு பண்ணுற வரைக்கும் புண்ணியம் அவளுக்கு தூக்கமே வராது. அன்றைக்கு உடனே பிரியாணி வாங்கணும், பொறிக்கணும், அவிக்கணும், திங்கணும், தின்னு முடிச்சுட்டு மார்பாயிட்டு தான் போகணும். இந்த மாதிரி நினச்சிக்க பாஸ் சொன்னார், காலி பண்ணுனா ஃபுட் பண்ண, இந்த மாதிரி காலி பண்ணால் நீ காலி ஆயிடுவ, தப்பாக விளையாது. சிலருக்கு துட்டு கையில் கிடைக்கக்கூடாதுங்க, பாத்திரக்கூடாது, துட்டை பார்த்தாச்சு அதை செலவழித்து தின்னு முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டான். அது என்ன கிருபையோ, இந்த செலவழி நான் சொல்ல, அதெல்லாம் அனாவசியம். எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு லிமிட் இருக்கணும். இன்றைக்கும் என்னோட டைனிங் டேபிளுக்கு நான் ஒரு லிமிட் வச்சுருக்கேன், என் டைனிங் டேபிளுக்கு இன்றைக்கும் லிமிட் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இவ்வளோ தான் வச்சுருக்கணும், இது போதும். இந்த சாப்பாடு சாப்பிட்டு நம்ம உடம்பு வளர்த்தா போதும், இந்த சாப்பாடு சாப்பிட்டு ஆயுஸ் நாள் இருந்தால் போதும். அதுக்காக சும்மா நான் பத்து கூட்டு அது கூட்டு இது வருவல் அந்த வருவல் அதெல்லாம் நமக்கு லிமிட் போதும், இதோடு போதும். இது சாப்பிட்டு வளர்ந்துட்டு எதுக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, கொடுக்குறாக்கு நம்ம வருமானத்தில் எவ்வளவு நம்ம ஏழையை கொடுத்தோம், மற்றவங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறான். அதனால் இது ரெண்டாவது சுருக்கமாக சொல்லிடுறேன், ரெண்டாவது கொடுக்கறது கொடுக்கறது. மூன்றாவது பாருங்கள், ஆண்டவர் இன்னொரு விதத்தில் வச்சுருக்காரு கொடுக்கறதுக்கு, தேவனிட்ட பெற்றுக்கொள்கிறதுக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் தயவுசெய்து 10 29 30 வாசிங்க. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும், விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே, இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக, நூறத்தனை 100-fold நூறத்தனை ஆண்டவர் கொடுப்பாராம். யாருக்குன்னு கேட்டா, யாரு விட்டவன், நல்லா கவனிங்க, கேட்டவன், கொடுத்தவன், இன்னொருத்தன் இருக்கிறான், ஆண்டவருக்காக விட்டுட்டான். எதை நீங்க ஆண்டவருக்காக சொல்றாரு, நீ நிலத்தை விட்டியா, நீ வீட்டை விட்டியா, நீ என்னத்தை விட்ட, எதை ஆண்டவருக்காக விட்டீங்களோ அதை ஆண்டவர் சொல்வாரு, நூறத்தனையா தருவார். நான் என்கிட்ட வர்ற சில ஊழியக்காரங்க வந்து ரொம்ப கஷ்டமாக வருவாங்க, சொல்லுவாங்க, பாஸ்டர் நாம் சில வேளை அவங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுற கேட்பேன், பிரதர்
இன்னைக்கு என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க ஆண்டவருக்கு? வேலையை விட்டு வந்துட்டேன் பிரதர், அதை விட்டு வந்துட்டேன். உடனே வசனத்தை சொல்லி, நான் 3000 ரூபா விட்டு வந்தேன், அது கூட விட்டு வந்தேன்னு சொல்ல முடியாது, வேலை இல்லை. ஆனால் கடைசியாக சம்பளம் வாங்கினது 3000 ரூபா. அதை விட்டு வந்தவனுக்கு அடித்த லாட்ரியே இதுன்னா, நீ வந்து ஆண்டவருக்காக இதை விட்டு வந்திருக்க, நீ உரிமையாக கேட்கலாம் எவ்வளவு? 100 மடங்கு கேட்கலாம். 350 ரூபா சம்பளம் விட்டு வந்தியன்னா உனக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்? அதனால் நீ விட்டு வந்துடாதீங்க. பாஸ்டர் வந்து நல்ல ஈஸியாக சொல்கிறாரு, நம்ம சம்பளம் ஒரே அடியாக 100 மடங்கு கூறணுமாண்ணா. எப்பா இந்த தொந்தரவே வேணாண்டா, அந்த வேலையே வேணாம். நம்ம பாஸ்டராக போயிட்டா எவ்வளோ சம்பளம் ஒரே எக்தம் எவ்வளோ வந்துடும்? 100 மடங்கு நமக்கு அடிக்கு லாட்ரி நமக்கு அடிச்சிடும். கத்தர் அழைச்சா வாங்க. கத்தர் அழைக்காமல் வந்துட்டு வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை வீட்டை விடு, உன் தகப்பனை விடு, உன் தாயை விடு, உன் படகை விடு என்று சொல்லி, அந்த வார்த்தைக்கு ஒருவன் கீழ்ப்படிவான் ஆனால் அவனுடைய சேலரி எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 100 மடங்கு இருக்கும். இன்றைக்கு சிலர் ஆண்டவருக்காக விடுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட என்னதான் நினைக்கிறீங்கன்னா பெற்றுக்கொள்றதான் நினைக்கிறாங்க. அதனால தான் பாருங்க, நீங்க பவுல் விட்டதுக்கும் பேதுரு விட்டதுக்கும் வித்தியாசம். பேதுரு வந்து ஆண்டவர் அழைச்சாரு, அவர் என்னத்தை விட்டார்னா போட்டை விட்டார், வெறும் படகை தான் விட்டார். வெறும் படகு மீனே கிடையாது, அதை விட்டு வந்தார். அதில் ஆண்டவர் நிரப்பி ஒரு அற்புதத்தை காட்டினார். அவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டு வந்தேன்னார். ஆனால் பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா என்றேன் அப்படின்னு சொன்னார். எல்லாத்தையும் விட்டார். அவர் விட்டதை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா, ஒரு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, வேதம் நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆஸ்தியை இன்றைக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா, அவர் தான் இன்றைக்கு பெரிய பணக்காரராக இருப்பார், பெரிய பணக்காரர் இருப்பார். விட்டுட்டேன்னு சொன்னால் என்னத்தையோ விட்டார்னு நினைக்காதீங்க, சும்மா எதையோ விட்டு வந்தார். அவர் விட்டது வந்து ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யமான், தன்னுடைய ஆஸ்திகள், தன்னுடைய மேன்மைகள் எல்லாத்தையும் விட்டார். அதனால தான் அவருடைய தேவன் அவரை பயன்படுத்தினதும், தேவன் அவருக்கு செய்த உதவிகளும், அவரை கொடுத்த மேன்மைகளும், எல்லாத்தையும் அவர் விட்டதுக்கு ஒரு வித்தியாசம். அதனால்தான் பவுலுக்கு தேவன் கொடுத்தது ஒருவேளை துன்பத்தோட வேதனையோட காரியங்களை செய்தாலும் 100 மடங்கு ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு சிலருக்கெல்லாம் ஆண்டவர் வந்து இதை விட்டுரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் விட்டு பாருங்கள். ஆண்டவருக்காக விட்டவன் இழந்தவன் எவனும் தரித்திரனானதே இல்லை, ஆனதே இல்லை. ஒரு பாட்டு இருக்கு, ஆண்டவருக்காக இழந்தவர் எவரும். இப்போ முதலாவது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேளுங்க. ஜபத்தில் நீங்கள் என்ன தேவையோ அதை விசுவாசத்தோடு கேட்டிங்கன்னா பெற்றுக்கொள்வீர்கள். ரெண்டாவது,
நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மூன்றாவது, ஆண்டவர் எதையாயிலும் நம்மளை விட சொன்னா நீங்க எந்த கேள்வியும் கேட்காம விடுங்க. அதே தேவன் என்ன செய்வார்னா, 100 மடங்காக தேவன் திரும்ப தரும். தேவன் 100 மடங்கு, இதுல நோ ஆர்குமெண்ட், ஆர்குமெண்டே இல்லாம நீங்க ஆண்டவருக்காக நீங்க விடுங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் உடனே அதற்குரிய பலனை கர்த்தர் தருவார். நான் வாழ்க்கையில் அனுபவிச்சதுதான் சொல்லுவேன், அனுபவிச்சுட்டு இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்ம பக்கத்து லேண்ட் வங்க பக்கத்தில் அன்பு இல்லைன்னு ஒன்று இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அதில் ஒருத்தர் இருந்தார், எனக்கு கொடுத்த குடைச்சல் அவரை மாதிரி இன்னும் வருஷத்தம் பண்ணது அவர் தான். அத்த மாதிரி வந்து ஊழியத்தில் ஒரு குடைச்சல் கொடுத்த மனுஷன் யாருமே கிடையாது. அவர் வீடு கட்டினாரு, நம்மளுடைய லேண்டு கொஞ்சம் கீழே இருந்துச்சு, அந்த அந்த இடம் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு, பார்க்கிங்காக விட்டுருந்தோம். வேணுன்னு துணியை துவைச்சி அலசி தண்ணியை ஃபுல்லாக இங்கே ஊற்றுவார், இந்த லேண்டில் ஊற்றுவார். நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், வாயே திறக்க. காலையில் 4 மணிக்கு இயேசுவே பிரைஸ் த லார்ட் சொன்னா, அவளுக்கு எப்படிதான் இவ்வளவு சளி வருமோ தெரியாது. இந்த ஜெபம் முடிக்கிற வரைக்கும் என் காதல கேட்கணுமா துப்பிக்கிட்டு இருப்பாங்க. நான் எத்தாயில் ஒன்று பண்ணுனா போதும், உடனே கம்ப்ளைண்ட். அவர் வந்து விஆர்டியில் ஒரு ஆஃபீஸராக இருந்தார். அவர் வந்து அந்த கர்னலுக்கு ஒரு பிஏ, நல்ல கொஞ்சம் பவர்ஃபுல் போஸ்ட். உடனே போலீஸ்காரன், உடனே இபி, உடனே டெலிஃபோன். இந்த போஸ்ட் வந்து ஒரு ரொம்ப சர்ச்சுக்கு இடையெல்லாம் இருந்துச்சு. ஒரு பிரதர் வந்து அந்த போஸ்ட்டை கொஞ்சம் தள்ளி போட்டார். சாயங்காலம் வந்து பார்த்தா போஸ்ட் தள்ளி இருக்கு. உடனே கம்ப்ளைண்ட், இபி மேலே, டிஇக்கு மேலே கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி சர்ச்சில் லஞ்சம் கொடுத்து, இவர் தான் லஞ்சம் என்கிட்ட வாங்கி கொடுத்த மாதிரி உடனே அடித்து உடனே இந்த மாதிரி தொல்லை கொடுத்தாருங்க. அப்படி பயங்கர தொந்தர். சரி, நம்ம பிரதர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, என்னாலும் தொந்தரவாக இருக்கேன், ஒரு காம்பவுண்டை போட்டுடலாம் ரெண்டுக்கு மத்தியில், நம்ம சர்ச்சு கட்டுறது அப்புறம் கட்டுவோம், காம்பவுண்டை போட்டுருவோம். சரி, காம்பவுண்டை போடுறதுக்கு அதில் ஒரு பூவரசு மரம் வச்சுருந்தார். அப்போ நான் போய் சார் காலையிலே போய் கா தட்டி, சார் உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை, நான் அதை ஒரு காம்பவுண்டு போட்டலாம் இருக்கிறேன் சார், உங்கள் அந்த பூவரசு மரத்தை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா, அதை வந்து நேராக வேலியில் வச்சுருக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா நான் வந்து கட்டிடுவேன் சார். உனக்கு தேவைன்னா நீ வெட்டி போடுங்க, நான் ஏன் வெட்டணும்? சரி சார், நானே வெட்டி. சரி, ஆள் வச்சு வெட்டிட்டேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 அடி தள்ளி கலை கட்டிட்டான். நேற்றுக்கு பூவரசு மரம் எல்லையா இருந்துச்சு, அடுத்த நாள் 2 அடி தள்ளி கட்டிட்டான். பிரதர்ஸ் அடுத்த நாள் பிரதர்ஸ் லோன் தோன்றதுக்கு வந்தா கல் 2 அடி இங்க போக இருக்கு. நம்ம ஆளுங்க வீரா புசூராப்பில் நிக்கிறான், கடப்பாறை போட்டுறம்பாரு, அவனை எப்படி அவன் கல் எடுத்து நடலாம்? அமைதியாக சொன்ன பிரதர், அவருக்கு 2 அடி தேவை பிரதர், விட்டுருங்க பிரதர். இதுக்கு போய் இந்த ஆள்கிட்ட போய் 2 அடிக்கு சண்டை போட்டு என்னது பிரதர் கிடக்கு, விட்டுருங்க பிரதர், அவன் தேவை எடுத்துட்டு போறான். என்ன பாஸ்டர் 2 அடி எப்படி விடுறத பாஸ்டர், விட்டுருங்க, கேட்டிருங்க. நேராக அந்த அவன் வச்ச கால், நான் சொன்னேன் பிரதர் நீங்க தலை இன்றைக்கு தான் நட்டு, இல்லை 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 அது இங்கே தான் இருக்கு, நீ வேணும் அளந்துக்க சொன்னே. சரி, நான் எதுவும் பேசலை. சரி சார், எதுக்கும் வருத்தம், நமக்கு இப்போ அண்டை விட்டுக்காரன், என்னத்துக்கு நமக்கு வருத்தம், விட்டுருங்க.
நேராக அந்த கல்லை அங்கேருந்து போட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக ரெண்டு அடி விட்டு கம்பவுண்ட் கடித்தான். எத்தனை நாளைக்கு இருந்துட்டார் அந்த ஆள்? எத்தனை நாளைக்கு இருந்துட்டார்? கொஞ்ச நாளைக்குள்ளே அந்த பையனுக்கு பைத்தியம் பிடிச்சி எனக்கு சொல்லாமலே லேண்டை வித்துட்டு போயிட்டான். சொன்னால் நான் வாங்கியிருப்பேன், சொல்லாமலே வித்துட்டு போயிட்டேன், என்னத்தை தான் ஆண்டுட்டு போயிட்டார். ஆனால் ஒன்று மாத்திரம் பாருங்க, அந்த ஆளுக்கு நான் ரெண்டு அடி விட்டேங்க, ஆண்டவர் எனக்கு எதிர் லேண்டை உடனே வாங்க பண்ணார். அது வாங்கிறதுக்கு எனக்கெல்லாம் உண்மையாக தகுதியே கிடையாது. நான் ரெண்டு அடியும் ஆண்டவருக்காக பிரச்சனை எல்லாம் விட்டேன். கர்த்தர் எனக்கு பின்னால் அவ்வளோ இடத்த கொடுத்தார், அவ்வளோ இடத்த கர்த்தர் எனக்கு கொடுத்து இன்றைக்கு அனுபவிக்கிறதுக்கு தைரியமாக சொல்லுவேன். நீங்கள் ரெண்டு அடி விட்டதுக்கு, ரெண்டு அடியில் இந்த ஒரு 100 feet வச்சுக்கோங்க, ஒரு 200 feet விட்டுருப்பேன். நான் சில அந்த லேண்டில் உள்ள சில சீக்ரெட்ஸ்லாம் சொல்ல விரும்பலை. அந்த 200 feet பதிலாக கர்த்தர் 100 feet தந்தார், உண்மையாக எனக்கு தந்தார், ஆசீர்வாதிச்சு. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை, இந்த ஈசாக்கு விட்ட மாதிரி வாக்குவாதம் பண்ணாமல் விட்டுட்டேன், எதுக்கு போ, அனுபவிச்சுட்டு போ, நீ எவ்வளோ காலம்தான் வச்சுட்டு போகிற போ. இது இன்னொரு முறை, நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் விட்டுருங்க, தகராறு பண்ணாதீங்க. இன்னும் நம்ம கல் அங்கே இருக்குது, இன்றைக்கி அண்ணாச்சிட்ட கேட்டால் கல் அங்கே இருக்குது பின்னால். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இது ஆண்டவருக்காக விட்டவன் எவனும் நூறத்தனையாய் பெறுவான். இன்னொன்று சொல்லி முடிச்சிடறேன், ஏன்னா இது என்னுடைய குறிப்பல்ல, நீங்கள் அறிஞ்சுக்கொள்ளணுங்கிறக்கா சொல்கிறேன், ஜபத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணுங்கிறக்கா நான் சொல்கிறேன். அப்போஸ்தலன் ஆகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின, சாரி, எபேசியருக்கு நிருபம் 2 அதிகாரம், எபேசியர் 3 அதிகாரம் 20 வசனத்தை நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், 3:20, எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைக்கிறதற்கும், நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. பாருங்க, இது வந்து நம்ம பொதுவாக நாம பயன்படுத்துறோம். ஆண்டவர் எப்படி தருவார்னா, நாம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் ஆண்டவர் கிரியை செய்வார், தருவார் என்று பொதுவாக நாம் அறிஞ்சிருக்கோம், சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. அப்போ நம்ம வேண்டிக் கொள்கிறோம், நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் எப்படி தருவார்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள என்ன வல்லமை நடக்குதோ, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவர். நமக்குள்ள ஒரு கிரியை நடக்குது, நமக்குள்ள ஒரு வல்லமையான ஒரு கிரியை நடந்து கொண்டிருக்கு, அந்த வல்லமையின்படியே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இப்போ ஜபத்துக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிக அதிகமாய் தேவன் கிரியை செய்கிறார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே என்ன வல்லமையான கிரியை நடக்குதோ,
அந்த வல்லமையின்படி தான் ஆண்டவர் நமக்கிரியை செய்கிறார். இது ஜபத்தின்படி அல்ல, இது கொடுக்கிறதின்படி அல்ல, இது விடுகிறதின்படி அல்ல, நமக்குள்ளே வல்லமை நடக்கு. ஒரு கிரியை, என்ன கிரியைனா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போஸ்தலன் ஆகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம், கொலோசேயர் முதலாம் அதிகாரம் 28 வசனத்தை நீங்க, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற எனக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்து சொல்கிறார். ஆனால் நான் விசுவாசிகள் நடக்க சொல்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்ட தேவ வசனமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷருடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்கு, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அது பலன் செய்கிறது, பலன் செய்கிறது இல்ல, பலன் செய்கிறது. இது என்ன கேட்டீங்கன்னா, நான் தாழ்மையாக சொல்வேன், அந்த வல்லமையாய் கிரியடப்பிக்கிற வல்லமை என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வசனம் உள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிற, அந்த வசன கிரியை செய்யும் போது அது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் தாழ்மையாக சொல்லுவேன், வசனத்தினால ஒரு விசுவாசம். வசன கிரியை செய்யுமானால் அவர் சொல்கிறார், நீங்கள் மெய்யாகவே பேலன்ஸ் செய்கிறது. இது எப்போன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறார், நான் இடைவிடாமல் உங்களுக்காக நாங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே நாம் என்னாலும் வசனம் கேட்குறோம். கர்த்தர் வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த வசனத்தை நமக்கு கொடுக்குறார், கேட்குறோம். அதை கேட்குற முறை எப்படி, இது தேவ வசனம்தான். அந்த தேவ வசனத்தை வசனமாக, தேவனுடைய வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது ஒரு பெரிய பலனை கொடுக்க. உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஆபிரகாமை ஆண்டவர் வெளியே கூட்டு வந்தார், கூடாரத்தை விட்டு வெளியே கூட்டு வந்து, வானத்தை அண்ணாந்து பார், உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதை தேவ வார்த்தையாக அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த வார்த்தையை அவர் விசுவாசித்தார். ஆனால் நான் போய் நான் நினைக்கிறேன், இந்த வார்த்தையை அவர் மனைவி கிட்ட சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். ஆனால் அந்த மனைவி எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள எந்த விசுவாசத்தையும் உண்டாக்குன மாதிரி தெரியலை. ஏன்னா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, உங்ககிட்ட தானே சொன்னார், என்கிட்ட சொல்லலையே, அது எப்படி நடக்கும் அப்படின்னு அவள் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, உனக்குத்தானே வீடு கட்டுவேன்னு ஆண்டவர் சொன்னார், எனக்கு சொல்லலையே,
அதனால் உமக்கு வீடு கட்ட சொன்னதுனால இந்த ஆகாரம் மூலமாக கட்டப்படும். அவளுக்கு அந்த விசுவாசம் வரல. ஆனால் ஒரு நாள் தேவன் அந்த வீட்டுக்கு விருந்த வந்தார். விருந்து படைக்கிறாங்க. இவர் இவர் கண்டு எட்டு வராரு. அந்த அம்மா மாவு பிசைகிறாங்க, சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எங்க மனைவி எங்கன்னு கேட்குற. அந்த அம்மா பின்னால் தான் நிற்கிறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய மனைவி ஒரு குறித்த காலத்தில் உனக்கு ஒரு பிள்ளைய பெறுவாள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சிரிக்கிறாங்க. எனக்கு பிள்ளை பிறக்குமா, வயசான எனக்கு பிள்ளை பிறக்குமா, அவங்க நகைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ நகைத்தாய். அவங்க நகைக்கல. நான் சொல்லிட்டு போயிட்டாரு, நீ வந்து சொன்னபடி நடக்கும். இந்த அம்மா இதே வார்த்தையை புருஷன் மூலமாக கேட்டாங்க. அந்த வார்த்தை எந்த பலனும் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை, அதே வார்த்தையை உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொன்னபோது அவங்க வந்து அந்த வார்த்தை யாருடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டாங்கன்னா, தேவன் வீட்டுக்கு வந்தார், அவர் சொன்னார் என்றைக்கு எடுத்துக்கிட்டாலோ, மனுஷனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவங்களுக்கு பலன் இருந்துச்சு, ஆனாலும் அது பலன் செய்ய முடியலை. என்றைக்கு தேவனுடைய வார்த்தைன்னு எடுத்துக்கிட்டாங்களோ அன்றைக்கு சரீரத்தில் பலன் இல்லாட்டாலும் ஒரு புதிய பலன் எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை யாருடைய வார்த்தைன்னா கர்த்தருடைய வார்த்தை. அவங்க எண்ணத்தில் வந்துச்சு இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அப்போ நாமும் வார்த்தைகளை கேட்கும்போது பார்த்துக்குங்க, இது எந்த வார்த்தையும் எடுத்துக்கிறோம், இது மனுஷ வார்த்தையாக எடுத்துக்கிட்டோமானா அது மனுஷ வார்த்தை தான் பலன் கொடுக்கும். எனக்கு நான் முன்னே சொல்லுங்க, உங்களுக்கு நான் ஆண்டவரை விசுவாசித்தது, எனக்கு ஆண்டு எந்த தரிசனமும் கொடுத்ததில்லை. எனக்கு ஆண்டு இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் அப்படின்லாம் நான் வந்து தரிசனம்லாம் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் சில வேளைகளில் அந்த வசனத்துக்கு நேராக நடத்தும் பொழுது நான் அந்த வசனத்தை விட்டு ஆசைகிறதை எல்லாம் பிடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் உங்களுடைய விசுவாசத்துக்காக நான் சொல்கிறேன். நம்முடைய வசனம் எப்படி நமக்குள்ள விசுவாசம், உங்களுக்கு நான் முன்ன சொல்லியிருக்கேன். இந்த ஆலயம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துச்சு. இங்கே பின்னால் ஒரு கொட்டகம் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பெருசாக கட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு ஆசை எனக்குள்ளே வந்துச்சு. இப்போ அதுக்காக நான் ஜெபிச்சிட்ருக்கேன், ஆண்டவரே எனக்கு தாங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு நாள் இந்த கொட்டகையில் உட்காந்து நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு அப்போது ஒரு மேகசின் ஒன்று வரும். இந்த மேகசின் மூவிங் வாட்டர் அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வரும். அந்த மேகசின் வந்துச்சு. நான் சும்மா அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு அழகான சர்ச்சினுடைய படம், பேக்லேயும் அதே மாதிரி உள்ளையும் கிட்டத்தட்ட எட்டு படம், அந்த சர்ச்சினுடைய படத்தை எட்டு படம் போட்டு நல்ல அழகாக அந்த சர்ச் டெடிக்கேஷன் நடந்திருக்கு. உடனே எனக்கு அதை பார்த்த உடனே அப்படியே கண்ணில் கண்ணீர் கொட்டுது. ஃபாரின்ல இப்படிலாம் சர்ச்சை கட்டுறாங்களே, ஏன் நம்ம அப்படி கட்டக்கூடாது? நம்ம பாஸ்டருக்கு, சுந்தரம் பாஸ்டருக்கு ஓலை கொட்டாயெல்லாம் உட்காரணும். அதுக்கு அப்போ தரிசனம் அவருக்கு, அதான் தரிசனம். கொட்டையை மாற்றவே கூடாது, அந்த ஓர தென்னை மரத்திலே தான் போடணும். ஆனால் எனக்கு அந்த படத்தை பார்த்தோன்னு பெரிய ஆசை வந்துடுச்சு. இங்கே ஃபாரின்லாம் இப்படி கோயில் கட்டுறான், அங்கெல்லாம் ஜனங்கள் வரதில்லை, ஏன் நம்ம இப்படி ஃபாரின் மாதிரி கட்டக்கூடாது அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் அப்படியே அந்த கை, அந்த மேகசின் மேலே கை வச்சு, ஆண்டவரே நீர் எனக்கு ஆசை தந்தா
நான் இதை மாதிரி ஒரு அழகான ஃபாரின் சர்ச் மாதிரி ஒரு சர்ச்சை கட்டுவேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே அப்படின்னு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப ஒரு 1 hour அப்படியே அழுது ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன். அது வெள்ளிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு சிஸ்டர் சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஆராதனை முடிஞ்ச உடனே பாஸ்டர் மூவிங் வாட்டர் வந்துச்சா? நான் வந்தது சிஸ்டர் அப்படின்னு. என்ன சிஸ்டர் அப்படின்னு. இல்லை பார்த்தீங்களா மூவிங் வாட்டர் வாசித்தீங்களான்னு. வாசித்தானே பாஸ்டர், அதில் ஒரு பிக்சர் வந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு. ஆமாம் மாஸ்டர் பார்த்தேன். சச் டெடிகேஷன் பாஸ்டர். என்னவோ பாஸ்டர், நான் எப்போதுமே சும்மா தான் வாசிப்பேன், ஆனால் வந்து அந்த மேகசீனை பார்த்த உடனே ஏன் நமக்கு இப்படி ஒரு ஆலயம் கட்டக்கூடாது, நம்ம ஆலயம் ஏன் இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெபாவை கொடுத்தார் பாஸ்டர். 1 hour அந்த மேகசீனை கை வச்சு ஊக்கமாக ஜெபம் பண்ணேன் பாஸ்டர். அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு உடனே ஆர்டர் கொடுத்த வசனம் என்னன்னா, 2 பேர் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் அது அவர்களுக்கு உண்டாயிருக்கு. நான் சொல்லலை கோயில் கட்டணும்னு யார்கிட்டையும் சொல்லலை. உடனே அந்த வசனம் எனக்கு, அவங்க சும்மா சிரிச்சுட்டே போயிட்டாங்க, பட் எனக்கு உடனே வசனத்தை பிடித்தேன். பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் இந்த ஒருமனத்தை யார் உண்டாக்குனா? கர்த்தர் தானே உண்டாக்குனார். அடுத்த நாள் காலையில் தெரிஞ்ச என்ஜினியர்கிட்ட போனேன், நம்ம தலைமை சபை என்ஜினியர் ஒருத்தர் போனேன். போயிட்டு மேகசீனை காட்டி, அங்கள் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை நம்ம ஆவடியில் கட்டணும் பாஸ்டர், நீங்கள் தயவுசெய்து எனக்கு ஒரு டிராயிங் போடுங்க அங்கள், நான் வந்து அதுக்கு பெர்மிஷன் வாங்கி நான் கட்டிடுறேன். நான் அவ்வளோ உற்சாகமாக சொன்னால் அவர் என்னை ஏற இறங்க பார்த்தாரு. தம்பி நல்லது தான், உங்கள் உற்சாகம் ரொம்ப நல்லது தான், உங்கள் விசுவாசம் ரொம்ப நல்லது தான், நான் வந்து அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு விரும்பலை. ஆனால் அதே பைபிள் தான் சொல்லுது என்னென்னா, கட்டடத்தை கட்டும் முன்னே கணக்கு பார்க்க கடவன். அதுவும் என்னது தான், வசனம் தான். கட்டடத்தை கட்டும்னு என்ன செய்யணும்? கணக்கு பார்க்க கடவான். ஏன்னா பாதியில் நின்று போயிடுச்சுன்னா அது வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப இடர்லாயிடும். அதனால் உங்கள் ஆசை ரொம்ப நல்லது, விசுவாசம் நல்லது. இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டணும்னா அதுக்கு என்ன ஆகும்னு கணக்கு போட்டிங்களான்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஓஹோ, விசுவாசத்தில் கணக்கு போடுறது ஒன்று இருக்குது போல் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். கணக்கு போடலாங்கள், ஆண்டவர் வசனத்தை விசுவாசிக்கிறேங்கள், நடக்கும்னு விசுவாசிக்கிறேங்கள் அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், பைபிள்லேயே சொல்லியிருக்கு, விசுவாச அவனவனுக்கு அளந்த விசுவாச அளவின்படி அவள்தான் விசுவாசிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் என்ன போட சொல்கிறீங்க, நீங்கள் பில்டிங் கட்டுறதுக்கு நீங்கள் டவுன்ஷிப்பில் பெர்மிஷனை வாங்கிடலாம், ஆனால் உங்கள் தலைவர்கிட்ட வாங்க முடியாது. உங்கள் தலைவருடைய விஷன் என்ன? கொட்டாயில் உட்காந்துருக்கணும். நீங்கள் வந்து பில்டிங் கட்டுற இதை போய் அவர்கிட்ட சொன்னீங்களா, அவர் கையெழுத்து போட மாட்டார். லேண்ட் அவர் பேரில் இருக்குது, அங்கிள் அவரை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எனக்கு பணம் போட்டு. ஆனால் அவர் என்னை டிஸ்கரேஜ் பண்ணுறதுலே இருக்கிறாரு. தம்பி முடவன் கும்பத்து எனக்கு ஆசைப்படக்கூடாது, நமக்கு ஆசைக்கு ஒரு அளவு. இந்த கோயில் கட்டுறதுக்கு நான் பட்ட பாடு இதெல்லாம் நான் வந்த பாதை, எப்படியோ என் பிடிவாதத்தில் அவர் போட்டு கொடுத்துட்டார். என்னை தொந்தரவு தாங்க முடியாமல் ஒரு படம் போட்டு கொடுத்தார். நீங்கள் முதலாவது டவுன்ஷிப்பில் பெர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னால் உங்கள் பாஸ்டர்ட்ட வாங்கிருங்க பார்க்கலான்னு. சரி, எல்லாம் வாங்கி கொடுத்தார். நான் பாஸ்டர்ட்ட வந்தேன், பயந்துட்டே ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே 2 பேர் ஒருமனப்பட்டால் காரியம் ஆகும்னு, இவனை உலகத்தான் சாங்ஷன் பண்ணிடுவான், இப்போ பரிசுத்தவன் என்ன பண்ண போகிறாரோ தெரியலையே. ஜெபம் பண்ணிகிட்டே போனேன், போய் டேபிளில் வச்சேன். என்ன போயினார் பாஸ்டர், அந்த ஓலை கொட்டகையை அப்படி மாற்றி இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருக்கேன். அவ்வளோ தானே பண்ண போகிறேன், வேற ஒன்றும் பண்ணலைல்ல, சரி வேற ஒன்றும் பார்க்கல. கட 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 கழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. எப்பா எனக்கு டவுன்ஷிப்பில் சாங்ஷன் வாங்கின மாதிரி, எம்எம்டிஎல் அப்ரூவல் வாங்கின மாதிரி நேராக எடுத்துகிட்டு வந்தேன். வந்து டவுன்ஷிப்பில் ஒருத்தரை பார்த்து கொடுத்துட்டேன். நான் நினைக்கிறேன் 76
எண்பது நினைக்கிறேன், எழுபத்தஞ்சோ எழுபத்தெட்டில் கட்டின நான் நினைக்கிறேன். ஏறக்குறைய 35 வருஷம் ஆச்சு, இன்னும் டவுன்ஷிப்புக்காரன் எனக்கு சாக்ஷி அனுப்பலை. இதுவரைக்கும் எனக்கு சாக்ஷி தரல பில்டிங் கட்டுறதுக்கு. நம்ம 7வது பில்டிங் கட்ட போகிறோம், இந்த பில்டிங் இன்னும் தரல. இது எக்ஸ்டென்ட் பண்ணும்போது இடிக்கிறதுக்கு தான் சாங்ஷன் கொடுத்தான், உடைக்கிறதுக்கு. ஆனால் ஆண்டவர் அவ்வளவு அற்புதமாக பேஸ்மெண்ட் போடும்போது டெடிக்கேஷனுக்கு டேட் வச்சோம், கத்தர் முடிச்ச. நான் நினச்சே கூட பார்த்தது இல்லைங்க, நான் நினச்சதுக்கும் நான் வேண்டிக் கொண்டதுக்கும் மிக அதிகமாக கத்தர் காரியங்களை நிறைவேற்றினார். பாஸ்டரை வந்து பில்டிங்கை பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கேன், பில்டிங் கட்டி வச்சுருக்கேன், கோயில் கட்டி வச்சுருக்கேன் அப்படியே. ஏன்னா அவருக்கு கோயில் கட்டக்கூடாது, அவர் விசுவாசம், அது அவருடைய விசுவாசம். அவர் அந்த விசுவாசத்தில் அவர் காத்துட்டு போயிட்டார். அதனால் நான் மேன்மையாக இருக்கேன்னு சொல்லலை, பட்டு இந்த நம்முடைய கர்த்தர் நமக்குள்ள ஒரு வசனத்தின் மூலமாக நமக்குள்ள ஒரு கிரியை நடப்பிக்கும் போது அந்த கிரியைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆனால் அந்த வசனம் நமக்குள்ள கிரியை நடப்பிக்கும் போது, இன்றைக்கு நாம் பாருங்கள் இவ்வளோ பெரிய காரியங்களை நாம் திட்டம் போடுறதெல்லாம் என்னுடைய மனுஷ மூளையின்படி நான் போட்டதே இல்லை. ரெண்டு கையை வைத்து சாட்சா சொல்லுவேன், போட்டது எனக்கு ஆண்டவர் ஒன்றை சொல்லிட்டு எனக்கு ஒரு வசனத்தை தேவன், யாராச்சும் விளையாட்டாக சொல்லிட்டு போயிருப்பாங்க, சும்மா ஜோக்காக சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஆனால் அந்த வசனம் அப்படியே என்னுடைய உள்ளத்தில் பற்றி பிடிச்சதானா அதை நிறைவேற்ற வரைக்கும் தூங்க மாட்டேன். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அந்த வசனம் நமக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்யும் போது நாம் அதை அணைச்சி போடாமல் அதுக்கு செய்கிறதுக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால் நாம் நினைக்கிறதுக்கும் நாம் வேண்டி கொள்வதற்கும் மிக அதிகமாய் ஆண்டவர் வந்து கிரியேட். நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், இந்த நம்முடைய பில்டிங்ஸ் எல்லாம் நான் கத்திர தடத்தில் வச்சுக்கிட்டோம், நான் நினச்சதே இல்லைங்க. என்னுடைய நிலைமையின்படி நான் நினைப்பேன், இது இருந்தால் போதும், இவ்வளோ இருந்தால் போதும், இப்படி இருந்தால் போதும். ஆனால் ஆண்டு அந்த வேலையை முடிக்கும்போது நான் நினச்சதுக்கு மேலே அந்த வேலை முடிஞ்சிருக்கும், நான் ஜெபிச்சதுக்கு மேலே அந்த வேலை முடிஞ்சிருக்கும். அதனால் இந்த ஆலையெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு உண்மை நினச்சி கூட நான் பார்த்ததில்ல, நான் ஜெபிச்சது கூட இல்லைங்க. உண்மையாக சொன்னால் ஜெபிச்சது கூட இல்லை, இப்படிலாம் வரணும்னு ஜெபிச்சது கூட இல்லை அந்த ஆலயம் போ. ஆனால் அந்த ஆலயத்தை விட இந்த ஆலயம் எவ்வளோ பிரமாதமாக, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துடுச்சு. நிறையா பேர் இந்த சபையை இப்போ பார்த்து மாடல் எடுத்து போகிறாங்க, இதை மாதிரி நான் கோயில் கட்டணும், நான் கோயில் கட்டணும். இப்போ பாருங்கள், ஒரு வசனம் உங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்யுமானா அதை வந்து நீங்கள் வந்து வளர்க்கணும். அதனால்தான் பவுல் சங்கீதக்காரன் சொன்னால், என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனம், உம்மை நம்ப பண்ணின. நீங்க 119 சங்கீதத்தை நீங்கள், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை, 119:49 வாசி, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை. கர்த்தர் ஒரு வசனத்தை உங்களுக்குள்ள நம்ப பண்ணிட்டார், ஆனா நீங்கள் அதை வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, அதை வெண்ணி ஊற்றி அணைச்சிடக்கூடாது. நிச்சயமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இது எல்லாமே கர்த்தர் சொன்னது தாங்க, த ஹோல் பைபிள் கர்த்தர் சொன்னது தான். ஆனால் உங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை இருக்கு, உங்கள் தரிசனம் இருக்கு. கர்த்தர் அன்றைக்கு உங்களோட பேசிட்டார்னா உங்கள் மனதில் இது இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை. அப்போ நீங்கள் பிரசங்கம் கேட்கும் போதும்
கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதும் நீங்கள் உங்கள் மனதை எதுக்கு ஆயத்தப்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தப்படுத்தணும். அதனால்தான் வேதம் சொல்லுது, நீங்கள் கேட்கிற விதத்தை கவனியுங்கள். கேட்கிற விதத்தை கவனிக்கும். பாஸ்டருடைய வார்த்தையாக கேட்டீங்கன்னா அதான் உங்களுக்கு பலன். ஒரு ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தையாக கேட்டீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு பலன். ஆனால் நீங்கள் வார்த்தைகளை, இது தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் என்றைக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த விசுவாசம் என்ன செய்யும்னா அது வளர்க்கும். அது நிச்சயமாய் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிக அதிகமாய் உங்களுக்குள்ளே அது கிரியை செய்யும் என்பது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற வல்லமையின்படியே. அப்போ தேவன் பாருங்க, நம்மை கொண்டு செய்கிற கிரியை இருக்கு, நமக்காக செய்கிற கிரியை இருக்கு, நமக்கு உள்ள செய்கிற கிரியை இருக்கு. நமக்கு உள்ள, உங்களுக்கு தெரியணும், நமக்குள்ள ஒரு கிரியை நடக்குது. அதனால தான் பவுல் சொன்னார், கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக, மறுபடியும் உங்களுக்கு உள்ளே உருவாக வேண்டும். சுருக்கமாக சொன்னால், ஏசு அவங்களுக்காக பிறந்தாரு, மரிச்சாரு, செத்தாரு, அடக்கம் பண்ணாரு, எழும்பினாரு, பரம தரிசனத்தை கூட கொடுத்தாரு. அவங்க சொன்னாங்க, உங்கள் சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அப்படின்னு சொன்னார். அவங்க இயேசு மரிச்சார்னு அறிஞ்சிருந்தாங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்க, அவருக்கு தரிசனம் கூட இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஜபிக்கிறார்னா, கிறிஸ்து உங்களுக்கு உள்ளே உருவா. கிறிஸ்து விசுவாசிகளுக்கு உள்ள, ஒரு குழந்தையை பற்றி நீங்கள் அறிகிறது வேற, ஒரு குழந்தை நீங்கள் பார்க்கறது வேற, ஒரு குழந்தை உங்களுக்குள்ள உருவாகுமானால் அது என்ன செய்யணும், ஒவ்வொரு அசைவையும் உணர்றீங்க, ஒவ்வொரு ஆக்ஷனும் உள்ள அந்த தனக்குள்ள வளர்றது அதுக்கு தெரியும், தாய்க்கு தெரியும், உள்ள வளருது, உள்ள அசையுது, உள்ள பெருகுது. அப்போ இது நம்முடைய வசனத்தை நம்ம காதால் கேட்கறது வேற, அந்த வசனம் நமக்குள்ள விழுந்து அது அப்படியே பலன் கொடுக்குது. நம்மளை விடாமல் நம்முடைய சிந்தனையை பிடிக்கும், நம்முடைய தரிசனத்தை பிடிக்கும், நம்முடைய விசுவாசத்தை பிடிக்கும், அது நிச்சயமாக வளரும். அதனால சொல்லப்படுது, நன்மையும் இருதய, நல்ல இருதயத்திலே பாதுகாத்து நான் சொல்லுவேன், அது பலன் கொடுக்கும். அதனால் நான் இன்றைக்கு வேறு சப்ஜெக்ட் ஜபிக்கணும்னு யோசித்தேன், பட் ஜபத்தை பற்றி சொல்லலான்னு பார்த்தா இதுவே நேரம் ஆகிடுச்சு. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பார்த்துங்க. கேட்குற ஸ்டேஜில், ஒவ்வொரு ஸ்டேஜ் நான் வளரணும், கிறிஸ்தவ ஜீவியம் வளரணும். வளர்ற அனுபவம் என்னன்னா, கேட்டு கேட்டு நான் பெற்றுக்கொண்டேன் என்கிறது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் இசா என் இருதயத்தை விசாலமாக்கணும். எதுக்குன்னு கேட்டால், கொடுக்கறதுக்கு. நம்ம வாங்குறவங்களாம் மாத்திருக்க கூடாது, நமக்கு ஒரு நல்ல சுபாவத்தில் நாம் வளரணும். கொடுக்கிறவங்களாக இருக்கிறது, கொடுக்கறதில் மாத்திரம் இல்லை, கர்த்தருக்காக நாம் விடுகிறதில்ல. வீடுகளில் நீங்கள் மற்ற இழக்கிறது மாத்திரம் இல்லை, சில வேளைகளில் நம்முடைய பக்கம் ரொம்ப நியாயம் இருக்கும், நாம் செய்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், ஆனால் கர்த்தர் நம்மளோட சொல்வார், விட்டுரு, நம்முடைய நியாயத்துக்காக போராடாமல் விட வேண்டியது, விட்டுருங்க, நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் அமைதியாக நீங்கள் விட்டுட்டு போயிடுங்க. நான் சொல்லுவேன், தேவன் உங்களுக்கு பல மடங்காக தருவார் என்பது தெரியும், எனக்கு நிச்சயமாக தெரியும்.
நான் சந்தர்ப்பம் வந்ததுனால நான் சொல்கிறேன். கர்த்தர் சில வேளைகளிலே நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன், வைராக்கியம் வைக்காதீங்க, விரோதம் வைக்காதீங்க, பகை வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சிலர் கிளியர் பண்ணிக்கணும். சிலர் நினைக்கிறது, பாஸ்டர் இவ்வளோ வருஷம் தலைமை சபையில் இருந்தார், இப்போ அதை விட்டு வந்துட்டார், அவர் உள்ளத்தில் வார்த்தை இல்லாமலாம் இருக்குது, ஒருத்தர் ஒருத்தர் விரோதம் இல்லாமலாம் இருக்குது. நீங்கள் சில நினைக்கலாம் நினைக்கிறேன், சொல்லணும்னு வந்தேன் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கொள்ளணும், நான் வந்து பிரச்சனையை பார்த்தோ எதை பார்த்தோ வெளியே வரல. நான் சொல்கிற வார்த்தை கர்த்தரை சாட்சியாய் வைத்து நான் பேசுகிறேன். நான் வந்து ஒரு போராடியிருந்தால், போராட வேண்டும் என விரும்பியிருந்தால், அங்கே நடந்த கலாட்டை எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்கிட்ட இன்றைக்கு இருக்கு ஒரு லெட்டர், அந்த ஒரே ஒரு லெட்டரை கொண்டு போய் நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தேன்னா இன்றைக்கு நான் தான் பிரசிடெண்ட். வேறு எந்த கலாட்டாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முழு கட்டுப்பாட்டை நான் என்கிட்ட கொண்டு வர்றதுக்கு ஆதாரபூர்வமான கடிதம் என்கிட்ட இருக்கு. யார் வேணா நினச்சிட்டு போய், ஆனால் நான் ஒரு நாள் இந்த காரியங்களெல்லாம் வந்த பொழுது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்ன செய்யணும். கிளியராக ஆண்டவர் பேசினார், உன் வஸ்திரத்தை கேட்டால் உன் அங்கியை கொடுத்துட்டு போயிடு, தீமைக்கு எதிர்த்து நில்லாதே, தீமைக்கு ஏற்று நல்லாது. அந்த புதிய இடத்துல வேலையை ஆரம்பி, ஏழிலிருந்து ஒன்பது சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தில் தேவன் கேட்டுட்ருக்கார். வேறு யார் நீ கேட்குறீங்களோ இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு சந்தர்ப்பத்தில் சொல்லணும். 7 to 9 சர்வீஸ் ஸ்டார்ட். நான் ரொம்ப அழுதேன், எப்படி வர்றது, 45 வருஷம் எப்படி பழகிட்டோம், எப்படி ஐக்கியத்தை பண்ணிட்டோம், எவ்வளவு உழைச்சிட்டோம், எவ்வளவு ஐக்கியமாக இருந்துட்டோம். என்னால் அதை வந்து அந்த வார்த்தையை வந்து என்னால் அதை வந்து மேனேஜ் பண்ணவே முடியலை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, நான் நேராக வந்தேன். என்னுடைய மகன் கேப்ரியல் பின்னால் இருந்தான், அவனை கூப்பிட்டேன் சொல்லணும்னு. அவன் உள்ளே வரும்போதே கேட்டு வந்தான், அப்போ அந்த இடத்த அப்படியே போட்டோமே ஏதாவது பண்ணலாமா. எனக்கு பெரிய ஷாக். நான் சொல்கிறேன் பாருங்கள், எப்போவுமே ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் இந்த காரியம் நடக்கும். ஸ்டார்ட் பண்ணு, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒரு சின்ன சாப்பல் தான் கட்டியிருக்கோம், அதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மயக்கம் வந்துடும். நம்ம சபையில் இந்த வேலை நடந்துதான், ஒரு நாள் கூட பொருள் இல்லை என்று வேலை நின்னதில்லை. இது வரைக்கும் ஏறக்குறைய 4.5 கோடி செலவு பண்ணியிருக்கோம் இந்த ஒரு சின்ன சாப்பல். 4.5 crore அந்த லேண்டை லெவல் பண்ணுறதுக்கே 10 லட்சங்கள் செலவு பண்ணிட்டோம். 1 பைசா கடன் கிடையாது, 1 பைசா லோனு கிடையாது. ஆனால் இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு, யார் கொடுத்தாங்க, எப்படி வந்தது, எல்லாத்தையும் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கோம். காட்ஸ் கிரேஸ், ஆண்டவர் கிருபையினால
எங்களோட கையை அக்கௌண்ட் விஷயத்தில் சுத்தமாக வச்சுருக்கோம். யார் வேணாலும் பார்க்கலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம். அவ்வளவு காசு ஆண்டவர் கொடுத்து எனக்கு தெரியும். இந்த 3 வருஷத்தில் இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சி எனக்கு தெரியும். விட்டவன் எவனும் 100 மடங்காயிருக்கு. அப்போ தான் நான் யோசித்தேன், எனக்குள்ள அப்போ தான் பெரிய விசுவாசம் வந்துச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ள இருந்த விசுவாசம், ஆண்டவரே என்னை விட பண்ணினீரு, எனக்கு எவ்வளோ தரணும், 100 மடங்கு தரணும். அப்போ தான் எனக்குள்ள பெரிதாக கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது பெரிய ஆலயம். ஆண்டு அதுக்குரிய வழிகளை திறந்த நீங்கள் எல்லாருடைய கண்களை உட்கார்ந்து எல்லாரும் பார்ப்பீங்க. சீக்கிரமாக அந்த வேலை எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்பேன். எனக்கு பணம் எங்கே இருக்கு தெரியாது, யார் தருவா தெரியாது, எப்படி நடக்கும் தெரியாது. ஆனால் வசனம் நிறைவேறணும் எனக்கு தெறியும், வசனம் நிறைவேறும் எனக்கு அது ஒன்று தான் தெரியும். என்னுடைய ஆசை நிறைவேறுமாங்க, ரெண்டாவது தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். ஆனால் நீங்கள் எப்போதுமே நினச்சிங்க, கர்த்தர் ஒன்றை வேண்டாம் விடுன்னு சொல்வார்னா விட்டுருங்க. உங்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும் விடு, ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை வெறுத்துரு, இதை வேணாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதனுடைய பின் விளைவை நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க, விட்டுருங்க. நான் சொல்லுவேன், ஒரு வேறொரு பலனை உங்களுக்கு கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் எந்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துருக்கேன். வெறும் கேட்குற ஸ்டேஜுக்கே நான் வளர்ந்துருக்கேனா, இல்லை கொடுக்குற ஸ்டேஜுக்கு வளர்ந்துருக்கேனா, இல்லை விடுகிற ஸ்டேஜுக்கு வளர்ந்துருக்கிறனா, இல்லை தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளாக நினைத்து இந்த வசனம் எனக்குள்ளே உண்டாக்குகிற விசுவாசத்தில் வல்லமை, இந்த வசனம் என்ன இங்கு இங்கும் போட்டு ஆட்டி வசனம் எனக்குள்ள கிரியை செய்கிற வசனத்தின்படி நான் கிரியை செய்கிறேனா, என்னுடைய தேவையின்படி அல்ல வசனத்தின்படி. கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கு கிரியை செய்யணும். கர்த்தர் நல்லவர். நான் இன்றைக்கு வேறு காரியத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு வந்தேன், பட் எனக்கு வந்திருக்கும் போது ஆண்டவர் இந்த ஜெபத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி அவங்களுக்கு விளங்க பண்ணி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என தோணிச்சது. ஆனால் நான் இந்த நாள்லேருந்து பார்க்குறேன், ஜப ஆரம்ப நாள்லேருந்து பார்க்குறேன், சார் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஆண்டவர் கொண்டு போயிட்டுருக்காரு. எத்தனை பேர் நீங்கள் யூ ஃபீல் இட், எத்தனை பேர் நீங்கள் உணர்றீங்க அதை. எனக்கு இது ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாதிரி எனக்கு தெரியலை. என்னமோ ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய போகிற ஒரு பெரிய காரியத்துக்கு நம்மை தேவன் ஆயத்தமாக்குறது போல தெரியும். என்னமோ ஆண்டவர் நிறைவேற்ற போகிற ஒரு காரியத்துக்கு தேவன் நம்மை, பொதுவாக ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா ஒரு 10 பாயிண்டை வச்சுட்டு நம்ம இஷ்டம் போல் ஜெபிக்கிறதான்னு பார்த்துருக்கேன். இது வரைக்கும் எனக்கு பாயிண்ட்களை போக முடியல. என்னுடைய மனதில் உள்ளதை கர்த்தர் அறிவார், போகவே முடியல. என்னக்கு நடக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் நடக்கு, கர்த்தர் ஒரு நேர் வழியாக சபையை நடத்திட்டு போகிறாருன்னு மட்டும் விளங்கு. கர்த்தர் நாம் அறுக்க போகிற ஒரு பெரிய அறுவடைக்கு நம்முடைய சபையை தேவன் ஆயத்தமாக்குகிறார் என்ற மாத்திரம் எனக்கு தெரியுது. அதுக்கு நான் ஏற்று நிற்க விரும்பலை. ஆண்டவர் எப்படி ஜபத்திலேயும் ஆண்டவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நான் விட்டு கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன். நீங்களும் விட்டு கொடுங்கள். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதும் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு கிடைக்கும் போதும் அந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை தூக்கி தூர போட்டுறாதீங்க. அதை பத்திரப்படுத்தி அதை அறிக்கையிட்டு அது உங்களுக்குள்ள வசனம் கிரியேட் செய்வதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள் ஆனால் அது உங்களுக்கு பலன் செய்யும். நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும். இன்றைக்கு நாம் எந்த ஸ்டேஜில் வளரணும்னு கேட்டிங்கன்னா, கேட்குற ஸ்டேஜில் இல்லை, ஒரு பெரிய ஸ்டேஜுக்குள்ளே வளரணும்.
நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே வல்லமை செய்கிற, வல்லமையாய் கிரியை செய்கிற வல்லமையின் படியே கர்த்தர் நமக்குள்ளே ஒரு பெரிய கிரியை செய்யணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இப்படிப்பட்ட ஜப அனுபவங்களை, ஜப ஆதி அல்ல, ஜப அனுபவங்களை, ஜபத்திலே உள்ள அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வளரணும். கிறிஸ்தவ ஜீவியம் வளருகிற அனுபவம். அந்த வளருகிற அனுபவத்தில் ஆண்டவரே, இந்த உம்மிடத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் வைத்திருக்கிற அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ரெண்டு ரெண்டு பேராக ஜெபிக்கமே அப்படியே நாம் கையை கோர்த்து அல்லேலூயா. ஒரு தேவ சித்தத்தின்படியான ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நீங்கள் எப்படி உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் தோன்றுகிறதோ அப்படி ஜபியுங்க. எல்லாம் ரெண்டு ரெண்டு பேரை கைகளை கோர்த்து அந்த ஜபத்தில் ஒரு வளர்ந்த அனுபவத்தை கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆலையிலும் எல்லோரும் ஜபிக்கணும். எல்லோரும் வாயை திறந்து இன்றைக்கு ஒரு நம்முடைய ஜப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். நம்ம ஜப வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் உங்கள் வாலிக பிள்ளைகள் நீங்கள் அவங்க நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே கத்தச்சே வல்லவராக இருக்கிறார். எல்லோரும் இங்கே விசுவாசிக்கணும், எல்லோரும் ஜபிக்கணும். இன்றைக்கு நம்ம ஜபத்தில் ஒரு மர்வம் அடையணும், நம்ம ஜபம் ஒரு மர்வம் அடையணும். நம்ம அந்த ஜபத்துக்கு அப்படி பழகிட்டமான பாருங்கள், நம்ம ஜபமே ஒரு பெரிய இன்பமாக மாறிடும், ஜபம் ஒரு பெரிய வல்லமையாக மாறிடும், ஜபம் ஒரு பெரிய அற்புதமாக மாறிடும். நமக்கு பெரிய சாட்சியா மாறும். ஜீசஸ் இயேசுவே, இயேசுவே, உரமதல பரதல 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 பௌரி. ஜபாவியை தாரும், ஜப அனுபவங்களை தாரும். உரமதல பரதல பரதல பௌத்தல பரதல பௌரியா, அம்பல பரதல பரதல பௌ, ஷியாபதல பரதல பௌ, உக்கபலதல பௌரி, அந்தல பரதல பௌரி, அந்தல ஆரியா. அலிலோயா உரவசர பலதல பரதல பரதல பௌரியா தலாரியா, நீக்கபலதல பரதல பரதல பௌஷ்யா தலாரியா, உக்கபல தலாரியா, அம்பல வரதலாரியா, தலாசியாரா தலாரியா, நீக்கபல தலாரியா, அம்பல தலாரியா, வக்கபல தலாரியா. அலிலோயா ரிபபல பரதல பௌரியா, உக்கவலாதலாரியம்பலாசவபதலபரத்தலாரியா. ஆவியானவரே, 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 எங்க நேர்வழியாய் நடத்துகிற ஆவியானவரே, நடத்துகிற ஆவியானவரே, நிபபபதல வரதல வரதல பௌரியா, நிபபதல வரதலாரியா, தல வஷ்யபதல பௌரியா. ஆண்டவரே, ஜப அனுபவங்களை எங்களுக்கு உண்டாக்கும் ஆண்டவரே, ஜபத்தின் அனுபவத்தில் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, அனுபவத்தில் வளர உதவி செய்யும் ஆண்டவரே, அனுபவத்தில் வளர உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, ஒரு அபபதல வரதல பௌரியா, தலாரியா தலாரா தலா, ஊரபல தலாரியா, அம்பலாஷாரூதியா, அந்தலாக்கபல தலாரியா, உக்கபல தல பௌரியா, தேரபோ சரபல தல வரதுல பௌரியா. அலலோயா, அலலோய், அலலோயா, அலலோ. மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஜபத்திலே வளரட்டும்,
ஜப அனுபவத்திலே வளரட்டும் ஆண்டவரே, ஜப அனுபவத்திலே வளரட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஜப அனுபவத்திலே வளரட்டும் ஆண்டவரே, வளரட்டும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை வளர பண்ணும் ஜபத்திலே. அக்கபலோத்தலோரியா, ஜபத்திலே புதிய அனுபவங்களிலே, மேலான 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 அனுபவங்களிலே ஆண்டவரே, வசன அனுபவத்திலே நாங்கள் வளரட்டும், வளரட்டும், வளரட்டும் ஆண்டவரே. பெருகட்டும் ஐயா, பெருகட்டும் ஐயா, ரட்சகா, 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 மகிமை ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, ஓரபாஷ்யா பாபா பலால வர தலாரி
தலாரி அம்பலா தலாரி ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 ஊக்கத்துடனே ஓர் மோகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொண்டு ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தினுடைய மேன்மையை காணச்சு. அந்த வாஞ்ச தர்றது மாத்திரம் இல்ல, ஜபத்தினுடைய மேன்மையான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுபவங்களா மாறும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களே ஜபம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களோடு இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் நாம் ஜபத்தை அறிந்தது அல்ல, ஜபத்தினுடைய மேன்மை. அதனால தான் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் எங்களுக்கு யோவான் தம்முடைய சீஷர்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கள் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. ஆண்டவர் சொல்லலை, அதெல்லாம் தேவையில்லப்பா, நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் செய்து முடித்துருவேன். நான் இதுவரைக்கும் நீங்கள் வேணுமானா ஜபிச்சிருக்கலாம், ஆனால் நான் மரித்த பிறகு நீங்கள் ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார்.
சிலர் நினைக்கிறாங்க அது மட்டும் போதும், பரமண்டல ஜபம் மட்டும் சொன்னா போதும். ஆனால் ஆண்டவர் ஜபத்தினுடைய மேன்மைகளை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் சோதனைக்குள்ளே உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள். இப்ப பேதுரு கடைசியில சபையை நடத்தும் போது சொன்ன, நாங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். அந்த ஜபத்தினுடைய காரியங்கள் அவங்க அறிஞ்சாங்க. பாருங்க, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது நம்ம ஜப வாழ்க்கையில புதிய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஜப அனுபவம் நமக்கு தேவை. 20 வருஷம் விசுவாசி, 25 வருஷம் விசுவாசி என்று நம்முடைய வருஷங்களை மாத்திரம் இல்லை, தேவனோடு உள்ள இந்த ஜப உறவுகளிலையும் நாம் வளர வேண்டும். அதனால்தான் நீங்க சும்மா நான் ஏதோ பாட்டு நினைக்காதீங்க. ஆண்டவரே, ஜபத்தினுடைய மேன்மையை நாம் அறிஞ்சிருவோம்னு சொன்னால் ஜபம் நமக்கு ரொம்ப இன்பமாக மாறிடும், ரொம்ப இன்பமாக மாறிடும். ஜபம் நமக்கு அவ்வளவு சந்தோஷமாக மாறிடும், அவ்வளவு மகிழ்ச்சியாக மாறிடும். ஜபத்துக்கு போகணும்னு சொன்னால் அவ்வளவு மகிழ்ச்சியாக மாறிடும். நான் உண்மையாக நான் சந்தோஷப்படுறேன், நீங்கள் ஜபத்துக்கு இவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்கள் இவ்வளவு திரளாய் வருகிறது எனக்கு ரொம்ப, எனக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி, எனக்கு பெரிய என்கரேஜ். பொதுவாக சபைகளில் எடுத்திங்கன்னா கன்வென்ஷன்னா கூட்டம் கூடுவாங்க. யாராவது அமெரிக்காவிலேருந்து பிரசங்கியார் வராருன்னா கூட்டம் கூடுவாங்க. ஜபம் அப்படின்னு சொல்லிட்டா கரெக்டாக அந்த 4 கிளவிகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். அந்த கான்ட்ராக்ட் எடுத்த கிளவிகள் தான் வருவாங்க. இதான் நான் ஆவிக்குரிய உலகத்தில் ஜபத்துக்கு பார்த்துருக்குறேன். வேணுமானா ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் வருவாங்க, அதுக்கு மேலே வர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் 10 மணின்னா நீங்கள் 10 மணிக்கு ஓடி வர்றதை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஓடி வர்றீங்க. உங்களுக்கு ஜபத்தில் அந்த ஒரு விசுவாச ஆண்டு கொடுத்துருக்கிறார், நீங்கள் அதில் வளரணும். உங்களுடைய மன வாஞ்சையை பார்த்து கர்த்தர் நீங்கள் அதில் வளரணும், நீங்கள் அதில் பெருகணும், இந்த ஜபத்தினுடைய மேன்மையை கண்டுபிடிக்கணும். இந்த ஜபத்தினால் உள்ள ஆசீர்வாதங்கள் உங்கள் தலைமேலும் உங்கள் வீடுகள் மேலும் நீங்கள் தேவனை தந்திருக்கிற இந்த ஊழியத்தின் மேலும் நம் மூலமாக தேசத்தின் மேலும் இது இறங்கணும் நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு தேவன் நம்மை கருவியாக பயன்படுத்தணும், தேவன் கருவியாக பயன்படுத்தணும். நல்ல கை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஜபத்தின் மேன்மை காபாபரோ ஏசுவே. ஓ ஜீசஸ், ஆண்டவரே இயேசுவே, ஜெபத்தை
கேட்கோ எங்கள் தேவா ஜெப தோணலை. நான் கேள்விப்பட்டேன்,
இந்த அழிவு வந்து ஏற்கனவே அமெரிக்க நாசா நிறுவனம் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வார்ன் பண்ணியிருக்காங்க, பெரிய அழிவை உண்டாக்கும். நாம் போன முறை ஜபிச்ச போது அந்த மழை மாத்திரம் திரும்பி ஆந்திராவுக்கு போகாமல் இருந்திருந்தா நம்ம எத்தனை பேர் இங்கே இருப்போம்னே தெரியாது. அவ்வளவு கடுமையான மழை. எப்படியோ ஆண்டவர் கடைசி நேரம் நாளைக்கு இங்கே அடிக்க போகுதுன்னு சொன்னாங்க, ஆனால் எப்படியோ ஆண்டவருக்கு திருப்பிட்டார், அப்படியே வேற பக்கம் போயிடுச்சு. அந்த மழை தமிழ்நாட்டில் போயிருந்தா நம்ம தமிழ்நாடு தாங்கிறதுக்கு நோ சான்ஸ், தாங்கவே முடியாது. ஏன்னா நம்ம நாட்டு எல்லாம் ஏரி குளங்கள் எல்லாம் மூடிட்டாங்க. 1970 ஒரு 100,000 ஏக்கராக இருந்த ஏரி இப்போ வெறும் 700 ஏக்கர் தான் இருக்கு. அதனால் இப்போ எல்லா ஏரிகளும் எல்லாம் ஃபுல்லாக நிற்கிது எல்லாம். இன்னும் ஒரு மழை வந்தால் கூட இப்போ எல்லா ஏரியும் திறந்து விட்டுருக்கானுங்க. மதுராந்தகம், சம்பரம்பாக்கம், சென்னையில் உள்ள எல்லா ஏரியும் ஓப்பன். உடஞ்சதுன்னா என்ன ஆகுன்னு தெரியாது. நாம் வந்து யாருமே நினைக்காத ஒரு கார் இன்றைய கூட மழை எச்சரிக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய எச்சரிப்பின்படி 8ஆம் தேதி வரைக்கும் கடுமையான மழை இருக்கும். 8 டிசம்பர் 8 தான் அது ஓயுன்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கே மேகம் மூடிக்கிட்டான் இருக்குது. நல்ல கத்தர் எப்படியாவது நம்ம நாட்டுக்கு இறங்கணும். ஒரு பெரிய இறக்கத்தை கத்தர் கட்டளையிடணும். பிள்ளைகளுடைய படிப்புகள் ஒரு பக்கத்தில் நாசமாகிட்டு இருக்கு. பிள்ளைங்க எல்லாமே எல்லா விதத்திலும் பாதிப்பு, எல்லா விதத்திலும். ஐஸ்வர்யவான்கள் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் ஒரே நாளில் விட்டுட்டு ஓடிட்டாங்க. உயிர் தப்புனா போதும்னு ஆயிரக்கணக்கான கார்கள் இன்னைக்கு உபயோகப்படுத்தவே முடியாது, குப்பை தொட்டி தான் போகணும். அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே கிடக்குது. இந்த மாதிரி அநேகருடைய ஆஸ்திகள் ஒரே நாளில் போயிடுச்சு. நம்ம தமிழ்நாடு பயங்கரமாக பாதிச்சிருக்கு. யாருக்கோ பாதிச்சது, நமக்கு வரல, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி விட்டுறக்கூடாது. நாம் அவங்களுக்கு அழணும். நம்மளால் முடிஞ்சதை நாம் செய்யணும். அதனால் எல்லாரும் தயவுசெய்து கொஞ்சம் கரிசனை எடுத்து இந்த எல்லா கைகளை கோர்த்து கர்த்தர் எப்படியாயிலும் மனதிறங்கி இந்த மழை ஒரு அழிவின் மழையாக இல்லாதபடி கர்த்தர் எப்படியால் நிறுத்தணும். கர்த்தர் நிறுத்தி ஏழைகளை கண் நோக்கி பார்க்கணும். தயவுசெய்து எல்லோரும் கொஞ்சம் ஊக்கமாக ஜோபம் பண்ணுங்க. எல்லார் கைகளை கோர்த்து ரெண்டு ரெண்டு பேரை ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து ஒரு அவஷா பாபா 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 ஆண்டவரே தயவு செய்து இறங்கப்பா, தயவு செய்து மனதிறங்கப்பா. இன்னைக்கு எலிசா கருத்தாய் ஜோம் பண்ணா, ஆண்டவரே மழையை நிறுத்தினான் என்று எழுதி இருக்கிறதே ஆண்டவரே. அல்லேலூயா. உரபதல வரதல வரத்தலாரி அம்பலாத்தியா உக்கபலாத்தலாரி அந்தல வரத்தலாரியா ஆண்டவரே நிச்சயமாய் இந்த மழை இன்றோடு நின்று போகட்டும். ஆண்டவரே மழையினோடு நின்று போகட்டும் கர்த்தாவே. தயவு செய்து ஆண்டவரே இடையூறாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே தயவு செய்து கிரியை செய்யும். ஆண்டவரே தயவு செய்து கிரியை செய்யும். உம்மை நோக்கி நாங்கள் கதறுகிறோம், உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே காவலாத்தலாரி ஆச்சரியமே ஆதிசயமே
ஆண்டவர் செய்யங்கள் சந்திக்கும்படி அந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணி முடிச்சிடும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கடலூர், சிதம்பரம், விழுப்புரம் போன்ற பகுதிகளிலே மழையினால் ஆலயத்தை இழந்திருக்கிற ஊழியர்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் மனதிறங்கி ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்தித்து மறுபடியும் அந்த ஆலயங்களை கட்டி எழுப்புவதற்கு இரட்சகா தயவு செய்து உதவி செய்யும். எங்கள் கைகளையும் பலப்படுத்தும். எப்படியாயிலும் அது திரும்ப கட்டப்படட்டும். தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிறவர் இந்த எழுந்து போன கூடாரங்களை உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக நீர் கட்டி எழுப்பி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் விழாவே.